श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। कामासिकाष्टकम् अनुभविक्क पूर्वं मोदल् श्लोकं श्रुतीनामुत्तरं भागं वेगवत्याश्च दक्षिणं कामादधिवसं जीयात् कश्चिदद्भुतकेसरी। இந்த காமாசிகாஷ்டகம்ன்றது 9 ஸ்லோகம். 8 ஸ்லோகம் நிசிம்மனை பற்றி, கடைசி ஸ்லோகம் திருநாம பாட்டு, திருநாம ஸ்லோகம்னு சொல்லக்கூடியதான இதை யார் பண்ணது, இதனால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியதான கடைசி ஸ்லோகம். ஆக மொத்தம் 9 ஸ்லோகம் காமாசிகாஷ்டகம். இதில் சுவாமி தேசிகன், சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தான் ஒரே ஒரு ஆச்சாரியன். எல்லா திவதேசத்து எம்பெருமான்களையும் எல்லாம் இல்லை, பல திவதேசத்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ண ஒரே ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தான். எப்படி ஆழ்வார்களில் கலியன் பல திவதேசங்களை மங்களாசாசனம் பண்ணாரோ, அது அப்படியே ஆச்சாரிய கோஷ்டியில் சுவாமி தேசிகன் தான் பல திவதேசத்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணவர். அதுலேயும் காஞ்சிபுரத்தில் எல்லா திவதேசத்தையும் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரூபேன, தமிழ் பிரபந்த ரூபேன மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அப்போது இந்த வேலுக்கை அப்படிங்கிற திவதேசத்தில் தான் இந்த நிசம்மன் எழுந்தருளி இருக்கார். திருமங்கையாழ்வார் மண்ணுமது எழுகச்சி வேலுக்கை ஆளரியை அப்படின்னு மடலில் மங்களாசாசனம் பண்ணுறார். வேலுக்கை ஆளரி, ஆளரின்னா வேலுக்கையில் இருக்கக்கூடியதான நிசம்மன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் காஞ்சி மகாத்மியம் அப்படிங்கிற இடத்துல பிரம்மாவோட யஜ்யத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக வேலுக்கையில் இருந்த நிசிம்மனே அஷ்டபுஜத்து பெருமாளா ஆனார் அப்படிங்கிறது பிரசித்தம். இந்த நிசிம்மனுடைய அவதாரம் அப்படிங்கிறது யஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக தான். அதை காஞ்சி மகாத்மியத்தில் சொல்கிறச்சே, நிசிம்மோ யஜ்ஞசாலாயாக மத்தியே சைலசிய பச்சிமே தத்ரைவாசீன் மகம் ரக்ஷன்னு அசுரேபிய சமந்ததா அப்படின்னு சொல்லி யஜ்ஞசாலைக்கு மத்தியத்திலையும் சைலம் மலையோட பச்சிம திசையிலையும் தத்ரைவ ஆசீன் அங்கேயே இருந்து மகம் யாகத்தை ரட்சிச்சுண்டு எழுந்தருளி இருந்தார் பகவான் அப்படிங்கிறது தெரியறது. அதனால் சிம்மாவதாரம் அப்படிங்கிறது அர்ச்சாவதாரத்திலையும் எழுந்தருளி இருக்கிற பகவான் யஜ்யத்தை ரட்சிச்சான் அப்படின்னு தெரியறது. இந்த நிசிம்ம ரூபம் அப்படிங்கிறது ஆக்கர்ஷிக்கக்கூடியதான ரூபம். நம்மாழ்வார் சாதிக்கிறச்சே, ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே. நன்னா சங்கீதம் பண்ணணுமா. நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமா, பகவானுடைய கல்யாண குணங்கள் இதை சங்கீர்த்தனம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் எந்த நாமாவன் நிறைய சங்கீர்த்தனம் பண்ணணும்னா நிசிம்மனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். நம்மாழ்வாரை நெஞ்ச நம்மாழ்வாருடைய நெஞ்ச உருக்க பண்ற ரூபம் நிசிம்ம ரூபம். இந்த முதல் ஸ்லோகத்தை அனுபவிப்போனாம்போ காமாசிகாஷ்டகத்தில். ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகவத்யாஶ்ச தட்சிணம் காமாத் அதிவசன் ஜீயாத் கஷ்சிதத்புத கேசரி. முதல் ஸ்லோகத்தில் பகவானுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுறார் சுவாமி தேசிகன் வேலுக்கை ஆளரிக்கு. கஷ்டித் அத்புத கேசரி ஜீயாத்து, ஜீயாத் அப்படின்னா விளங்கட்டம், நன்கு விளங்கட்டம் பல்லாண்டு பல்லாண்டு அந்த பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணுறார்.
இந்த மங்களாசாசனம் பண்ணுற கிரமமெல்லாம் பெரியாழ்வார்கிட்டேந்து வந்த சொத்து தேசிகனுக்கு. பெரியாழ்வார் எடுத்த உடனேவே எம்பெருமானுக்கு பல்லாண்டு தான் பாடினார். அதுவும் எப்போ அப்படின்னா, அவர் சபையிலேருந்து பாண்டியனோட சபையில் பரதத்துவம் யாருங்கிறத ஸ்தாபித்தார். லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவர் தான் பரதத்துவம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சுட்டு வெளில வந்தார். வெளில வந்த உடனே மானில் மால் கருடவாகனாய் தோன்ற எம்பெருமான் கருடாதிரூடனா பெரியாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணோன்னு வரைச்சே அப்போ பல்லாண்டு பாடுறார். என்னடா இது, இப்போ தான் பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறார், பெருமாளுக்கு போய் பல்லாண்டு பாடுறாரு. என்ன, பெருமாளுக்கு கண் திருஷ்டி எதுவும் பட்டுடக்கூடாது, பெருமாளுக்கு பெருமாள் எம்பெருமான் மேலே மேலே நல்லா நன்னா எழுந்தருளி இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதையே தான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறார். பெரியாழ்வார் ஆழ்வார்கள் ஆச்சாரியால் என்ன வழியோ அதையே தான் சுவாமி தேசிகன் ஒரு நூல் பெசகாத ஃபாலோ பண்ணுவார் சுவாமி. அதனால் ஜியாத் அப்படின்னு விளங்கட்டம், விஜயதாத் அப்படின்னு அர்த்தம். கஷ்டித் அத்புத கேசரி, கஷ்டித்து அப்படின்னா யாரோ ஒருவர் அப்படின்னு சாமான்யமான அர்த்தம், சம் ஒன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவன் அவன் அப்படிங்கிற நிர்தேசம் இல்லாமல் கஷ்டித்து அப்படின்னா யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல என்னடா யாரோ ஒருத்தர் அத்புத கேசரியாக இருந்தவர் ஜெய்கட்டம் விளங்கட்டம் நன்கு அப்படின்னா அர்த்தம் வரலையே அப்படின்னா கஷ்டித்து அப்படிங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. கஷ்டித்துன்னு சாமான்யமாக சொன்னால் சம்வன் அப்படின்னு அர்த்தம். விசேஷமாக அதுக்கு என்ன அர்த்தம் அந்த பதத்துக்கு அப்படின்னா, கஷ்டித்து அப்படிங்கிறதுக்கு மேட்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அவரை பற்றி சொல்ல முடியாது, அனிர்வச்சனீயம். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது முடியாது. கஷ்டித்து அப்படின்னு அர்த்தம். அவருடைய மகிமையோ அவரை பற்றியோ எதுவும் சொல்லில் அடங்காதவர், அதனால் கஷ்டித் அப்படிங்கிற அர்த்தம். என்ன அவருடைய மகிமை அப்படின்னா, அத்புத கேசரி, அத்புதமான கேசரி. கேசரி அப்படின்னா சிம்மத்துக்கு பேர். அத்புதம் அப்படின்னா ஆச்சரியபூதம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியம் ஆசம் அப்படின்னு சொல்கிறோமே, இங்கிலீஷில் சொல்லணும் ஆசம் அப்படிங்கிறோமே, அப்படி ஆச்சரியமா நிருசிம்மன். என்ன ஆச்சரியம் நிருசிம்மன் அப்படின்னா, நிருசிம்மனாக இருக்கிறதே ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, பெருமாள் நரம் கலந்த சிங்கம், சாதாரண சிம்மம் இல்லை. ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். மிருகம்னு பூர்த்தியாக சொல்லிட முடியாது, மனுஷன்னு பூர்த்தியாக சொல்லிட முடியாது. கலவை, அந்த கலவையே அதிசயம், அத்தம். அதை வாக்குனால சொல்லிட முடியாது. அப்போது அந்த அத்தமான கேசரி ஜியா, கேசரின்னா நிசிம்மம்னு சொன்னேன். கேசரி அப்படிங்கிற சப்தம் எப்படி சிம்ம அத்புத கேசரின்றதுக்கு பதிலாக சிம்மம்னு மேயறதா சொல்லியிருக்கலாமேன்னா, கேசரி அப்படிங்கிற சப்தத்தை எதுக்கு சொன்னான்னா, கேசரம் அப்படின்னா பிடரி மயிர். அந்த பிடரி மயிர் இருக்கிறது தான் சிம்மத்துக்கே அழகு. ஆண் சிம்மமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பிடரி மயிர் இருக்கும். அந்த பிடரி மயிர் இல்லாத சிம்மம் பெண் சிம்மம்ன்றது தெரியும். அப்போ ஆண் சிம்மத்துக்கு விலட்சணமாக இருக்கக்கூடியது கேசரி, கேசரம். கேசரஹா அஸ்ய அஸ்தி இது கேசரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அந்த பதத்தோட எட்டிமாலஜியை கொண்டு வருது. கேசரம் அப்படின்னா அந்த பிடரி மயிர். எப்படி மாட்டுக்கு சாஸ்னாதிமத்தம்னு சொல்லுவாள், சாஸ்னாதிமத்தம்னா மாடுக்கெல்லாம் கழுத்துக்கு கீழே ஒரு தோல் தொங்கும், அந்த மாதிரி சிம்மத்துக்கு பிடரி மயிர் அப்படிங்கிறது ஒரு யுனிக், வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட அத்புத கேசரி ஜியாத், ஜெய்கட்டம் நன்கு விளங்கட்டம் அப்படின்னு. அந்த கேசரி என்ன பண்ணித்து நன்கு விளங்கறதுக்கு அப்படின்னா, ஸ்ருதீனா முத்தரம் பாகம் அதிவசன்னு வேகவத்தியாச்ச தட்சிணம்
பாகஞ்ச காமாத்து அதிவசன்னு ஜியாத் அப்படின்னு அன்வயம். ப்ரோஸ் ப்ரோஸ் ஆர்டர். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம். ஸ்ருதி அப்படின்னா வேதம், வேதத்தினுடைய உத்தர பாகம் அப்படின்னா உத்தரம்னா வடக்கு பாகம்னு அர்த்தம் இல்லை. உத்தரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். உத்தரம் அப்படின்னா வடக்கு, உத்தரம் அப்படின்னா சிரேஷ்டமான பாகமும் பாகம், சிரோபாகம் அப்படின்னு அர்த்தம், கன்க்ளூடிங் பார்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ வேதத்துக்கு கன்க்ளூடிங் பார்ட் என்ன அப்படின்னா உபனிஷத் பாகங்கள். உபனிஷத்தில் பகவானுடைய கல்யாண குணங்கள் நிறைய சொல்லியிருக்கு. பகவானை பற்றி ஏன்னா பூர்வ பாகங்கள்லாம் யாகங்கள்லாம் எப்படி பண்ணணும், தர்ம விசாரங்கள் இந்த மாதிரி, பகவானை பற்றி தான் அதுவும் இருந்தாலும் அந்த மாதிரி விசாரங்கள்லாம் ஜாஸ்தி. உபனிஷத் பாகம் அப்படிங்கிறதுல சாட்சாத்தாக பகவானுடைய கல்யாண குணங்கள் தான் அனுபவிக்கிறான். அப்போது அந்த இடத்துல காமாத்து அதிவசன்னு, அதிவசன் அப்படின்னா அந்த இடத்துல பகவான் இடம் கொண்டிருக்கார்னு அர்த்தம். அதிவசன்னா அந்த இடத்துல இருக்கார்னு அர்த்தம். இதென்ன நீங்கள் சொல்கிறது தான், வேதத்தில் பகவான் எப்படி இருப்பார்னா பிரதிபாத்திய ரூபேன்னு இருப்பார். பிரதிபாதிக்கிறதோ இல்லையோ, வேதத்துலேருந்து ஒரு அர்த்தம் நமக்கு பிரதிபாதிக்கப்படுறது, அந்த அர்த்தத்தில் பகவான் இருக்கார்னு எடுத்துக்கணும். அப்போது இந்த பிரதிபாத்திய ரூபேன இருக்கிற பகவான் எப்படி இருக்கார்னா காமாத்து இருக்கார் அந்த இடத்துல. எனக்கு வேதத்தில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் வேதத்தில் இருக்கேன் அப்படின்னு வேதத்தில் எழுந்தருளி இருக்கார் பகவான். அதிவசன்னு வசிச்சுன்னு இருக்கார் அந்த இடத்துல. வேதமே பொதுவாக சொல்கிறச்சே, வேதாட்சராணியா வந்தி பட்டிதானி த்விஜாதிபிஹி, வேதத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமே நம்மளாம், அது யாரை பற்றினது அப்படின்னா அது என்னது வேதம் அப்படின்னா, தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லெட்டர்ஸ் அக்ஷரம்லாம் பகவானுடைய திருநாமங்கள். எந்த பகவானுடைய திருநாம, பகவான்னாலே ஒருத்தர் தான், ஹரிநாமானி அதெல்லாம் நாராயணனுடைய திருநாமாக்களை தான் வேதம் சொல்கிறது அப்படின்னு இது எல்லாருமே சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. வேதம் பாராயணம் முடியறச்சே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்படி ஸ்ருதியிலே, ஸ்ருதியோடைய உத்தர பாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத் பாகத்தில் இந்த அத்புத கேசரி நிசிம்மனாகிய பகவான் வாசம் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லை, அந்த உபனிஷத் பாகத்தில் பிரதிபாத்திய ரூபேன்னு இருக்கக்கூடியதான பகவானை புரிஞ்சுக்கிறது பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிரமம். பக்தாள்னா சிரமப்படுவா, அதனால் என்ன பண்ணார், தானே இன்னொரு இடத்துலையும் வாசம் அதிவாசம் பண்ணார். எந்த இடத்துல அப்படின்னா எல்லார் கண்ணுக்கும் தெரியணும், எல்லாரும் நம்மளை வந்து சேவிக்கணும், நேரை பார்த்தா நம்ம பிரத்யட்சமாக அவளுக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வேகவத்யாஸ்ச தட்சிணம், வேகவதியினுடைய கரையில், தட்சிண கரையில், தட்சிணம் அப்படின்னா தெற்கு திசையில், வேகவதியுடைய தெற்கு பாகத்தில் இந்த வேலுக்கை அப்படிங்கிற திவ்யதேசம் இருக்குது. அந்த இடத்துல பகவான் நிசும்மனா அர்ச்சாரூபேன எழுந்தருளி இருக்கார். அதுவும் எப்படி, காமாத்து அதிவசன்னு. இந்த பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுந்தருளி இருக்காராம். எதுக்கு இந்த சங்கல்பம் அப்படின்னா, பக்தாள்னா நாம் வந்து சேவிக்கிற மாதிரியான ரூபத்தில் இருக்கணும் நாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம், இச்சை. நாமளும் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற இச்சை. இந்த இச்சையினால் பகவான் வந்து வேகவதி அப்படிங்கிற நதியோடைய தட்சிண பாகத்தில் வந்து எழுந்தருளி இருக்காராம். இதில் ஒரு சுவாரஸ்யம், ஸ்ருதிங்கிற சப்தமும் ஸ்திரீலிங்கம், வேகவதிங்கிற சப்தமும் ஸ்திரீலிங்கம். அதில்
முதல்ல சொல்கிறச்சே ஸ்ருதி நாம் அப்படின்னு பகுவச்சனத்தில் சொல்லியிருக்கா. வேகவதிங்கிறத ஏகவச்சனத்தில், பகுவச்சனம்னா ப்ளூரலில் சொல்லியிருக்கா. வேகவதிங்கிறத வந்து சிங்குலரில் சொல்லியிருக்கா. அப்போது இதுலேருந்து என்ன தெரியறது, ஸ்ருதி அப்படிங்கிற பல ஸ்திரீகள், ஸ்ருதிகளாகிற பல ஸ்திரீகளை ஒரு பக்கத்தில் பகவான் வச்சுட்டுருக்கான், இன்னொரு பக்கம் வேகவதிங்கிற ஒரே ஒரு ஸ்திரீயை வச்சுட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு இந்த மோகம் அப்படிங்கிறது இந்த வேகவதிங்கிற ஒரு ஸ்திரீகிட்ட தான்றது துவனிக்கிறது அப்படின்னு ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த பதத்தில் இருக்கக்கூடியதான சுவாரஸ்யத்தை காமிக்கிறா. இப்போ ஏற்பட்ட பகவான் ஜியாத் நன்கு விளங்கட்டும், மேன்மேலும் நன்றாக பிரகாசிக்கட்டும், வெற்றி கிடைக்கட்டும் அந்த பகவானுக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ச தட்சிணம் காமாததிவசஞ்சீயாத் கஷ்சிதத்புதகேசரி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.